ஹலோ விவாஸ் வெல்கம் டு அமி டிவி டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூடனில் இருக்க மெரியா டெசர்ட்டில் இருக்க பிரமிட்ஸ் பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரமிட்சுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது எகிப்தியர் பிரமிட்ஸ் தாங்க நமக்கு ஞாபகம் வரும் இந்த பிரமிடுகள்லாம் எதுக்கு கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய தலைவர்கள் அரசர்கள் அரசிகள்லாம் இறந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய உடலை வந்துட்டு பதப்படுத்தி பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சுரங்கப்பாதை ரகசிய அறைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான திங்ஸை ஒழிச்சு வைக்கிற அவங்க கூட அவங்க யூஸ் பண்ணாங்க அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒழிச்சு வைக்கவும் ஆரம்பித்தாங்க அப்படி இறந்தவங்களை புதைக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா பதப்படுத்தி அது எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சணல் நாறு போட்டு அந்த உடலை கட்டிட்டு அதில் தாவர வெண்ணெய் தாவர பசை அதே போல் பயன் மரத்தோட பிசின் இந்த மாதிரி நிறைய வேதிப்பொருள்களெல்லாம் கொண்டு அந்த உடலை பாதுகாப்பாக பதப்படுத்திட்டு வந்தாங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் அந்த உடல் வந்து பதப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்குங்க அதுக்காக இப்படி உருவாக்குன பிரமிடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பல பழப்பாக இருக்கணுன்றதுக்காக சுண்ணக்கல் பயன்படுத்தி ப பல பழப்பாக இருக்கிறதுக்காக வச்சாங்க அதே போல் அதோடய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் கல்லூ செஞ்சுருப்பாங்க அது பல பழப்பாக இருக்கணுன்றதுக்காக தங்கம் வெள்ளி இது போல் மூலம் பூசப்பட்டிருக்கோங்க இப்போவும் எகிப்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்தவங்களை புதைக்கும் போது அப்படி பதப்படுத்தி தாங்க புதைக்கிறாங்க மம்மியாக பதப்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க புதைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதிப்பொருள்களில் வச்சு புதைக்கிறாங்க எகிப்தில் இருக்க பிரமிடை விடவும் நம்ம சூடானில் இருக்க பிரமிட்டுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு அதிகங்க இங்கே டோட்டலாக ஒரு இரநூத்தம்பது பிரமிடு இருக்குங்க ஆனால் எகிப்து பிரமிடை விட இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர்ஸ் கம்மி தாங்க இங்கே சிக்ஸ் டு தேர்ட்டி மீட்டர்ஸ்லாம் பிரமிட்ஸ் இருக்கும் ஆனால் எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச்கெலாம் இருக்குங்க நாப்பட்டா அண்ட் மெரோ அரசர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசிகளோட கல்லறைகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரமிடுகளை கட்டினாங்க கீ பூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரமிடுகள் கட்டப்பட்டு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்கங்க இங்கே ஃபேமஸான பிரமிடுன்னு கேட்டிங்கன்னா நுபிய பிரமிடுகள்னு சொல்லுவாங்க இது நார்மலான பிரமிடு இல்லாமல் செங்குத்தான கோணத்தில் இருக்குங்க நார்மல் பிரமிடு எப்படி இருக்குன்னா கீழே வந்து அகலமாக இருக்கும் மேலே வந்துட்டு கோபுரம் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா முக்கோண ஷேப்பில் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தான கோணத்தில் தான் இருக்குங்க கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட்ல இருக்க பிரமிட்சு பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியுது இல்லைங்க ஸோ அதனால அங்கே விஷும் வந்துட்டு அதிகமாக போகிறது கிடையாதுங்க இன்கேஸ் யாராவது போகிற வாய்ப்பு கிடைச்சா மறக்காம போயிட்டு வந்துடுங்க ஓகே வியூவர்ஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணுமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்